கிரிக்கெட் வியூவர்ஸ் அனைவருக்கும் வணக்கம். நம்ம இன்னைக்கு என்ன வீடியோ பற்றி பார்க்க போறோம்னா, இந்தியா வெஸ்ட் இண்டீஸோட ஒயிட் பால் கிரிக்கெட் ஹிஸ்ட்ரி பற்றி தான் பார்க்க போறோம். ஸ்டார்டிங் ஃப்ரம் ஃபர்ஸ்ட் வேர்ல்ட் கப் இருந்து இப்போ வரைக்கும் எப்படி இருக்குது இந்தியாவோட டீம், அப்புறம் வெஸ்ட் இண்டீஸோட டீமோட நிலைமை எப்படி இருக்குதுன்றதை பற்றி ஃபுல் அனாலிசிஸ் பார்ப்போம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணல, சீக்கிரமாக சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. கூட இருக்கிற பக்கத்துலேயே இருக்கிற பெல் ஐக்கானே கிளிக் பண்ணிங்க. இந்த வீடியோ கொஞ்சம் இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும், ஸோ ஸ்கிப் பண்ணாமல் வீடியோவை ஃபுல்லாக பாருங்கள். வெஸ்ட் இண்டீஸோட ஒயிட் பால் கிரிக்கெட் ஹிஸ்ட்ரி பற்றி சொல்லணும்னா அது ரொம்ப பெருசாகவே இருக்கும். ஏன்னா காரணம் என்னென்னா, அவங்க அந்த காலத்தில் அவ்வளோ பெரிய ஆணித்தனமான டீமாக இருந்தாங்க. ஃபர்ஸ்ட் வேர்ல்டு கப் 1975 நடந்தது. அப்போ வந்து அவங்க ஆஸ்திரேலியாவை எதிர்த்து ஆடினாங்க ஃபைனல்ஸில். அப்பயும் அவங்க தான் ஃபஸ்ட் டைம் வேர்ல்டு சாம்பியன்ஸ் ஆனாங்க. அதுக்கப்புறம் 1979 இங்கிலாந்து எதிர்த்து ஆடினாங்க. அப்பயும் இவங்க தான் வேர்ல்டு சாம்பியன், 2 டைம் வேர்ல்டு சாம்பியனாக இருந்தாங்க. தேர்ட் டைம் வந்து அவங்க இந்தியா கூட 1983 விளையாட ஸ்டார்ட் பண்ணாங்க. அப்போ வந்து நிறைய கருத்து கணிப்பு என்ன சொன்னாங்கன்னா, இந்தியாவிலலாம் ஜெயிக்க முடியாது, ஊறப்பட்ட நெகட்டிவ் கமெண்ட்ஸ் வந்தது அப்போ இந்தியா மேலே. அதுக்கப்புறம் இது எல்லாத்தையும் அடிச்சு நொறுக்கிற மாதிரி நம்ம கபில் தேவ் தலைமையான இந்திய அணி வந்து ஃபஸ்ட் டைமாக 1983 வேர்ல்டு கப் வின் பண்ணிச்சு. அதுவும் சாதாரண வின் இல்லைங்க, 180 ரன்ஸ் தான் அடித்தாங்க இந்தியா டீம் சார்பாக. அதுக்கப்புறம் அவங்க அதை டிஃபெண்ட் பண்ணுறதுக்குள்ளே போதும்னு போச்சு, 140 ஆல் அவுட் ஆகிட்டாங்க வெஸ்ட் இண்டீஸ். அதுக்கப்புறம் தான் உலக கிரிக்கெட்டே நம்ம இந்தியா பக்கம் திரும்பி பார்க்க ஆரம்பித்தாங்க. இவ்வளோ கஷ்டத்தை தாண்டி வந்தாங்க நம்ம இந்தியா டீம். அதுக்கப்புறம் பின்னாடியே ரைவலரி மேட்ச்னு சொல்லிட்டு வெஸ்ட் இண்டீஸ் டூர் ஆஃப் இந்தியா நடந்தது. அப்போ வந்து 5 மேட்ச் சீரீஸ் நடந்தது. அப்போ வந்து இந்தியாவில் ஒரு மேட்ச் கூட ஜெயிக்க முடில, ஏன்னா அவங்க வந்து 2 டைம் வேர்ல்டு சாம்பியன்ஸ்னு ரொம்ப ஓவராக பெருமை கொண்டாட ஆரம்பிச்சிட்டாங்க. அதுக்கப்புறம் 4 இயர்ஸ் கிட்டத்தட்ட ஆச்சு இந்தியாவில் வெஸ்ட் இண்டீஸை தோக்கடிக்கிறதுக்கு. 1987 தான் அதுக்கப்புறம் இந்தியா டீம் வந்து வெஸ்ட் இண்டீஸை தோக்கடிச்சாங்க கிட்டத்தட்ட அந்த 4 இயர்ஸுக்கு அப்புறம். அதுக்கப்புறம் நம்ம சச்சின் டெண்டுல்கர், தாதா கங்குலின்னு ஒரு வெறித்தனமான இந்தியா டீம் வந்து ஃபார்ம் ஆச்சு, ராகுல் டிராவிட் உட்பட. அதுக்கப்புறம் அவங்களால வெஸ்ட் இண்டீஸால் ஒரு மேட்ச் கூட ஜெயிக்க முடியல. 1997 ஒரு சீரீஸ் நடந்தது வெஸ்ட் இண்டீஸ் வெர்சஸ் இந்தியா. அதில் வந்து நம்ம யுவராஜ் சிங் வந்து அன்பிலீவபிள் ஒரு 113 ரன்ஸ் எடுத்தார். இந்த கிளிப் பற்றி சொல்லவே தேவையில்ல. 2011 நம்ம வீரேந்திர சேவாக் 213 ரன்ஸ் அடித்தார் வெஸ்ட் இண்டீஸுக்கு எதிராக. வேற லெவலில் இருந்தது அந்த மேட்ச்சு. அதுக்கப்புறம் வெஸ்ட் இண்டீஸ் டீமும் சும்மா இல்லை, மார்லன் சாமுவேல்ஸ், லெண்டன் சிமன்ஸ், கிரண் போலார்ட், ஆண்ட்ரே ரசல்னு ஒரு பெரிய டீமே ஃபார்ம் பண்ணாங்க 2007 அப்புறம். அதோட ரிசல்ட் என்னென்னா, அவங்க 2016 ஒரு T20 வேர்ல்டு கப் வந்து வின் பண்ணாங்க. அதுக்கப்புறம் அவ்வளோவா மேட்சஸ் இந்தியாவுக்கும் வெஸ்ட் இண்டீஸுக்கும் நடக்கலை. ரீசெண்டாக நடந்ததில் கூட இந்தியா தான் வின் பண்ணிச்சு. அதுக்கப்புறம் வெஸ்ட் இண்டீஸால் ஒன்றும் பண்ண முடியல, ஏன்னா நம்ம சைட்லேருந்து நம்ம தலை டோனி இவர் எதிர்த்து ஆடுற சக்தி வேறு எந்த டீமுக்கும் இல்லை. இப்போ வந்து விராட் கோலி கேப்டனாக இருக்கிறாரு. இதோட இந்த ஒயிட் பால் கிரிக்கெட் ஹிஸ்ட்ரி முடியுது. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க இந்த சேனலுக்கு. ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட ஷேர் பண்ணி அவங்களையும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ண சொல்லுங்கள். மீண்டும் அடுத்த ஒரு வீடியோவில் பார்ப்போம். அது வரைக்கும் பாய் பாய்.